வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ட்ரிம்மிங் பொட்டன்ஷியோ மீட்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிம்மிங் பொட்டன்ஷியோ மீட்டர் மார்க்கெட்டில் இதுக்கு பேர் வந்து ப்ரீசெட். ஓகேவா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்டில் இது வரக்கூடிய ஒரு காம்பனண்ட். ஓகேவா? வேரியபிள் ரெசிஸ்டர். ஆக்சுவலாக இதான் டெக்னிக்கல் நேம். ஆனால் மார்க்கெட்டில் விதவிதமாக சொல்லுவாங்க, குறிப்பாக பெரும்பாலும் ப்ரீசெட்னு சொல்லுவாங்க. கரெக்டான பேர் என்னென்னா ட்ரிம்மிங் பொட்டன்ஷியோ மீட்டர். ஓகேவா? பொட்டன்ஷியோ மீட்டர் தான் பாட் மீட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அது கண்ட்ரோல், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம். இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வருது. ப்ராஜெக்டில் வரும்போது ப்ராஜெக்டில் இது கனெக்ஷன் கொடுக்க தெரியறதில்ல. முதல்ல இது என்ன பர்பஸ் என்ன அப்படின்னே தெரியறதில்ல சில பேருக்கு. இந்த கனெக்ஷன் கொடுக்கல தப்புனாலேயே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகாது. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சங்காட்டி தான் இது நிறைய என்ஜினியர்ஸுக்கும் நியூ கம்மர்ஸுக்கும் ப்ராஜெக்ட் மேக்கர் ஹாபியஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கோம், வேரியபிள் ரெசிஸ்டர். நமக்கு தெரியும் ரெசிஸ்டர் அப்படின்னா மின் தடை, வோல்டே ட்ரா பண்ணோம் வென் கரண்ட் ஃப்ளோஸ், மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னழுத்த குறைவு ஏற்படும், அதான் உண்மை. ஓகே, வெறுமனே வோல்டே ட்ரா பண்ணாது ரெசிஸ்டர். ஓகே, ஆனால் டெஃபினேஷன் கேட்கும் போது நம்ம சொல்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால் வோல்டே ட்ரா பண்ணும் கூட, என்ன இன் ப்ராக்கெட்டில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வென் கரண்ட் ஃப்ளோஸ். ஓகே, சரி. ஓகே, இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. பார்த்தா இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். கண்ட்ரோல் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், அதுவும் ப்ராஜெக்டில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது வந்து ரொம்ப ஈஸி, அது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். அது வந்து கஸ்டமர் அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் டிவி பார்க்குறவங்க இல்லை ஆடியோ இன்ஜினியர் சர்க்கியூட் பண்ணுறவங்க அந்த மாதிரி கன்சூமர் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வால்யூம் கண்ட்ரோல், கலர் கண்ட்ரோல், பிரைட்னஸ் கண்ட்ரோல், பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், இப்படிலாம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அந்த கண்ட்ரோல் எல்லாமே கஸ்டமர் கண்ட்ரோல். சரி, இந்த ரெண்டு கண்ட்ரோல் எதுக்காக இருக்குது அப்படின்னா சர்வீஸ் டெக்னீஷியன்ஸு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் அல்லது ரெசிஸ்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ப்ராஜெக்ட் மேக்கிங் சொல்லிட்டோம், பவர் சப்ளைலாம் வருது, ஓல்டு மாடல் டிவியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதில் தான் நிறைய ப்ரீ செட்டெலாம் வரும். பார்க்கலாம் நவடேஸ் வரக்கூடிய ப்ராஜெக்டில் வரக்கூடிய இடத்துலலாம் இந்த ப்ரீ செட்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, பொதுவாக ரெசிஸ்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். உதாரணமாக ஒரு 10K அப்படின்னா 10K கரெக்டாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், அதனுடைய மதிப்பு சர்க்கியூட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது இத்தனை பெர்சன்ட் கூடும் அல்லது குறையும், அது பேர் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த டாலரன்ஸ்னு நாங்கள் பொதுவாக ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், நாட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். அனலாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் இந்த ப்ளஸ் மைனஸ் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது சேனல் அப் டவுன் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய கிட்டு எல்லாமே பஸ் கிட்டு ஆக்சுவலாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதுலெல்லாம் வரக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ எல்லாமே ஃபிக்ஸட் வேல்யூவாக இருக்கும், டாலரன்ஸ் இருக்காது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா இப்போ வரக்கூடிய எல்சிடி எல்இடி டிவியில் எஸ்எம்டி காம்பனன்ஸ் வரும். இந்த எஸ்எம்டி காம்பனன்ஸ் வர்ற ரெசன்ஸுக்கும் நம்ம நார்மலாக டிவிக்கு யூஸ் பண்ணுற ரெசன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஒன்று ஷேப் சைஸ் எல்லாம் சொல்லிடுறோம் இல்லையா, சொல்லிடுறோம். மெயின் முக்கியம் என்னன்னு கேட்டால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய எல்லா காம்பனன்ஸுமே வேல்யூ வந்து அக்குரேட்டாக இருக்கும், டாலரன்ஸே இருக்காது. ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் ஜீரோ டாலரன்ஸ் இருக்கும், ஜீரோ டாலரன்ஸ் இப்போது வந்துருச்சு, அதனால் டாலரன்ஸ் வேல்யூ தேவையில்லை. சரி, இப்போ பார்க்கலாம் அந்த ப்ரீசெட் இதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இதில் பாருங்கள், ட்ரிம்மிங் பொட்டன்ஷியோ மீட்டர். இப்போ நமக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக இது வந்து ஒரு பேட்டரி, ஒரு 12 வோல்ட்னு வச்சுக்கோங்களேன், சப்ளை எத்தனை வோல்ட் இருக்கணும் பல்பு,
கண்டிப்பாக 12 volt இருக்கணும். அப்போ தான் அந்த லோடும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் இந்த பல்ப் வந்து எரியும். ஒரு வேளை 6 volt பல்ப் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பல்ப் வந்து வெடிச்சிரும். ஓவர் வோல்டேஜ்னால் அதிக மின்னழுத்தத்தினால வெடிச்சிரும். வெடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை வோல்ட்டை குறைக்கணும். பாருங்கள் இதே தான், ஒரு 12 volt பேட்டரி 6 volt பல்ப் இருக்குன்னா கண்டிப்பாக வெடிச்சிரும். அதனால் என்ன பண்ணுற இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். எனி ஒன் வேல்யூ இப்போ கிளியராக சொல்ல வேண்டியங்களே, ஏன்னா நம்ம நடத்துகிறது எல்லாமே பிளாக் டயக்ராம், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நியூ கமர்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, இந்த ரெசிடென்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா, இது 12 volt பேட்டரியா, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 12 volt இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், இந்த லோடு ஒரு வோல்ட் இருக்கும், 6 volt இருக்கும். இதுதான் சர்க்கியூட். சர்க்கியூட் இப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரெசிடென்ஸ், ஒரு ஆர், ஒரு வேல்யூ, ஓகே, போட்டு 6 volt மாறிடும். இந்த பல்ப் வந்து லோடு வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, இதில் ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கோம், இதே 12 volt பேட்டரி, இந்த இடத்துல ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறோம், என்ன 6 volt பல்ப் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு பிக்சர் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் வோல்ட் ட்ராப் ஆகினு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலாக பாருங்கள் இதுதான் வேரியபிள் ரெசிஸ்டர், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு, ADJ அட்ஜஸ்ட். இது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த பல்போட ஆப்ரேட்டிங் வோல்ட்டை கொஞ்சம் கூட்டெல்லாம் குறைக்கலாம். 6 volt மேலே போனால் இந்த பல்ப் ஃபெயிலியர் ஆகிரும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 12 volt பல்பை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் VR இதை யூஸ் பண்ணி இந்த பல்போட பிரைட்னஸை கூட்டெல்லாம் குறைக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்கு. ஆனால் பர்பஸ் அது அல்ல. ஒரு ப்ரீசெட் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஒரு லோடுக்கு கொடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நான் படத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன், இது வேரியஸ் சர்க்கியூட்டில் வந்திருக்கு. லோ கரண்ட் எடுக்கக்கூடிய, லோ வோல்டேஜ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கம்பேரட்டர், ஃப்ளைபேக், இந்த மாதிரி இடத்துல கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரிம்மிங் பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் இதுக்கு பேர் ப்ரீசெட். ப்ரீசெட் அப்படின்னா முன்னாடியே செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பழைய கிட்லாம் நிறையா உங்களுக்கு வரும், அனலாக் செட்டில் எல்லாத்துலேயும் இது கம்பல்சரி வரும். சரி, இப்போ வந்து ஒரு வேரியபிள் ரெசன் சொல்லியாச்சு. உங்களுக்கு கண்ட்ரோல் பற்றி அடுத்த வீடியோ போடுறப்போ நான் பார்த்துக்கலாம், அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இது அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக, அக்குரசிக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணலாம், செக் பண்ண முடியுமா, என்ன நிறைய பேருக்கு செக் பண்ண முடியுமான்னு தெரியாது, எப்படி வேல்யூ பார்க்குறது அப்படின்னே தெரியாது. ஓகேவா, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பொட்டன்ஷியோமீட்டருனுடைய ஒரு படம், பாட்டுன்னு சொல்கிறோம், ப்ரீசெட். ஆக்சுவலாக இதில் 3 pin இருக்கும். இதில் வந்து இது ஏ, இது பி, இது சி. பி வந்து எப்பவுமே சென்டர் பாயிண்ட். ஓகே, இந்த ஏபி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற சர்க்கியூட்லேயே கொடுத்துருக்கு. நம்ம சர்க்கியூட்லேருந்து தான் எடுக்கிறோம், சர்க்கியூட்டில் அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது R&D பண்ணுற வேலையெல்லாம் இதில் இல்லை. ஓகேவா, இப்போது இந்த ப்ரீசெட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூவில் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூவில் இருக்குது. சரி, இந்த ரெசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின் நிற்குது இல்லையா, இது வந்து ஸ்டாண்ட் டைப் ப்ரீசெட், இது வந்து பெட் டைப் ப்ரீசெட். பெரும்பாலும் பெட் டைப் ப்ரீசெட் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு இப்போல்லாம். ஓகே, ரெண்டு டைப்புமே யூஸ் பண்ணுறோம், மினியேச்சர், சப்மினியேச்சர். மினியேச்சர்னால் சின்னது, சப்மினியேச்சர்னால் ரொம்ப சின்னது. சர்வீஸ் இன்ஜினியர் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக, கரெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு டிவியில் ஹைட்டை குறைக்க கூட்ட, ஒரு டிவியில் வித்து அகலத்தை கூட்ட குறைக்க, இந்த மாதிரி பல காரணங்களில் யூஸ் பண்ணுறோம். பவர் சப்ளையில் 110 volt அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு
இந்த இடத்துல அட்ஜஸ்ட்லாம் வருது. ஓகேவா? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆப்டோ கப்ளர் வந்ததுலேருந்து, ஆப்டோ ஐசோலேட்டர் வந்ததுலேருந்து இந்த ப்ரீசெட்டுக்கெல்லாம் வேலை இல்லை. ஓகேவா? சரி, அப்போ என்ன சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் வேல்யூ பாருங்களேன், ஒரு ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா சில ப்ரீசெட்டில் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், சில இதில் எல்லாம் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது, நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ப்ரீசெட்டில் இந்த இடத்துல எல்லாம் எழுதியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல எல்லாம் வேல்யூ வந்து எழுதியிருக்கு. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பாருங்கள், ஒரு 10K. ஓகேவா? 10K வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சில ப்ரீசெட்டில், சில ப்ரீசெட்டில் 103 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 103 அப்படின்னா 1030 அப்படின்னு அர்த்தம். இத்தனை ஓம்ஸ், இத்தனை ஓம்ஸ், 10,000 ஓம்ஸை தான் நாம் என்ன பண்ணுறோம், 10K யூஸ் பண்ணுறோம். அதேமாரியே 102 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், 1000 1000 ஓம்ஸ், அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், 1K அப்படின்னு சொல்லலாம். ப்ரீசெட் 470 ஓம்ஸ்லேருந்து 4.7 மெக் வரைக்கும் இருக்குது, 4.7 வரைக்கும் சர்க்கியூட்டில் யூட்டிலைஸ் பண்ணுறோம். நிறைய சர்க்கியூட்டில் பர்டிகுலராக பவர் சப்ளை, விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இந்த ப்ரீசெட் திடீர்னு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மெல்லிசான ஒரு கார்பன் ஃபிலிம்மு தான் இதில் மூவ் ஆகிட்டுருக்குது. கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஒரு காம்பேக்ட் ஜோனுக்குள்ளே அது இல்லை, ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு கிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓல்ட் அளந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரீசெட்டை சேஞ்ச் பண்ணணும். நிறைய மெக்கானிக் அல்லது நியூ கமர்ஸ் ஆர்வத்தின் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இந்த செட்டை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு செட்டை ஓப்பன் பண்ணணுனே அது என்ன ப்ரீசெட் எதற்காக யூஸ் பண்ணியிருக்கும் கூட பார்க்காம, சர்க்கியூட்டை டேஸ்ட் பண்ணாமல் அலைன்மெண்ட் ஸ்கூட்டர் மூலிமா அலைன்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு வேளை ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி. ரெடி ஆகாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ராப்பர்வே அல்ல. ஓகே, ஸோ ரொம்ப சோஃபஸ்டிகேட்டடாக என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, பொதுவாக அனலாக் சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லாமே இந்த சிஆர்டி டிவி ஆம்பிளிஃபயர்ஸ் இதில் எல்லாம் வந்து அனலாக் கம்ப்ளீட்டாக, அதில் எல்லாம் வந்து காமன்ஸினுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும் அட் த டைம் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷனில். அப்போ வந்து அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த டாலரன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கம்பெனியில் அசம்பிள் பண்ணி வெளியே வர்றதுக்காக கொடுக்கப்பட்ட கண்ட்ரோல் தான் இந்த ப்ரீசெட். அதனால் தான் கஸ்டமர் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து சர்க்கியூட் போர்டுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. சில சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும் ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்தந்த ப்ரீசெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதில் 3 டெர்மினல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஏபிசி, நடுவில் இருக்கிறது சென்டர் பாயிண்ட். இந்த ஏபியில் ஏபி நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஏ வந்து ஹாட் எண்டு சென்டர் பாயிண்ட், சி வந்து கோல்ட் எண்டு பொதுவாக. ஆனால் சர்க்கியூட்டில் ப்ரீசெட்டை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, சர்க்கியூட்டுக்கு உள்ளே வந்து ஷீட்டிங் ஆகிருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபோர்ட் பேஸுக்கு எமிட்டர் கலெக்டர் இப்படி சென்டரில் உட்காந்துருக்கும். ஓகே, அப்போது இப்போ என்ன சொல்லியிருக்கோம், மினியேச்சர் இருக்குது, சப் மினியேச்சர் இருக்குது, ஸ்டாண்ட் டைப் இருக்குது, பெட் டைப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உதாரணமாக பாருங்கள், இன்னொன்று 474 இப்படி ஒரு ப்ரீசெட்டில் போட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், 474 சேர்த்தணும், இத்தனை ஓம்ஸ், அப்போ 470K. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அது ரெண்டாவது நம்ம மூணாவது நம்பர் என்ன இருக்கோ அதுதான். சில ப்ரீசெட்லாம் அப்படி போட்டிருக்கோம், 2K2, சில 2.2K இப்படிலாம் போட்டிருக்கோம். இன்னும் பழைய டைப்பில் இருக்கக்கூடிய கிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீசெட்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலர் கோடே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 10K அப்படின்னா ப்ரௌன், பிளாக், ஆரஞ்சு அப்படிங்கிற கலர் கோடு லைட்டாக ஒரு கோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்படித்தான் ஒரு காலத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குமா வேல்யூ பார்க்குறதுக்கு? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் டவுட்டுன்னு வந்துச்சுன்னா சிம்பிளாக என்ன விதை செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேவா? சரி, ஒரு ஒரு இப்போது
உங்களுக்கு ஒரு ப்ரீசெட், ஒரு ட்ரிம்மிங், பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டரில் துரு அனலாக் மல்டிமீட்டர் செக் பண்ணுறது எப்படி, மூணு லீடு இருக்கு இல்லையா, அது ஒரு லீடில் மல்டிமீட்டருடைய டெஸ்ட் ப்ராப்பை வச்சுட்டேன் நான் சொல்கிற மாதிரி ஏ அப்படிங்கிற பாயிண்டில். அடுத்து என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டருடைய ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பை சென்டர் பின்னில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு இல்லையா, இதனுடைய கார்பன் ஃபிலிம் வந்து ரொம்ப லேசாக தின்னாக இருக்கும், அடிக்கடி டேம்பராக திருப்ப முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை ஒரு லோடாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு பல்புக்கோ வேறுக்கோ வோல்ட் டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, சர்க்கியூட் ரேக்கில் தான் யூஸ் பண்ணணும். நான் படத்தில் காமிச்ச மாதிரி ஒரு பேட்டரி ஒரு லோடு நடுவில் ஒரு ப்ரீசெட் அப்படி அல்ல, அர்த்தம் இல்லை ஓகேவா. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இந்த பாட் இந்த ப்ரீசெட் உடனே கருக ஆரம்பிக்கும், புகை வர ஆரம்பிக்கும், ஃபயர் ஆக ஆரம்பிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மல்டிமீட்டரில் இன்ட்டு 10K ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை இருக்குது, இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த இந்த வித்துக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும். அலைன்மெண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணணும். அன்நெசசரியாக ஏதாவது ஒன்று பெருசாகவோ அல்லது சைஸு சின்னதாகவோ யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் இந்த ப்ரீசெட் வந்து ஈஸியாக டேம்பர் ஆகிரும். மெக்கானிக் கவனிக்க வேண்டியது இது மட்டும்தான் ஓகேவா. பாருங்கள் ஒரு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னாவது பாருங்கள், அனலாக் மீட்டர் என்னாவது, முள் நகருதா, முள் நகருது, நகருது இல்லையா, நகருது பாருங்கள். நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஜீரோ ரெசன்ஸ்க்கு வருது, தென் மேக்ஸிமம் ரெசன்ஸ்க்கு வருது 470K. இந்த ப்ரீசெட்டினுடைய வேல்யூ, ப்ரீசெட்டை எப்படி செக் பண்ணலான்னு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீசெட்டை செக் பண்ண முடியும், செக் பண்ணலாம் இல்லையா, செக் பண்ணலாம், நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போது ஒரு ப்ரீசெட்டை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது நிறைய ஹாபியஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுலாம் இது கன்ஃபார்மாக வருது ஓகேவா. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த இந்த ப்ரீசெட் என்னவா மாறும், திடீர்னு திடீர்னு ஓப்பன் ஆயிரும், எந்த காரணத்தை கொண்டு ஷார்ட் மட்டும் ஆகாது. சில பேர் சொல்லுவாங்க ப்ரீசெட் ஷார்ட் ஆகிருச்சுமாங்க, ஷார்ட் ஆகவே ஆகாது, ஓப்பன் ஆயிரும். வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா, இன்டர்மிட்டன்ட், இன்டர்மிட்டன் என்ன, இதை ரொட்டேட் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி காண்டக்ட் ஆகாது, அப்போ விட்டு விட்டு காண்டக்ட் ஆகும் ஓகே. ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும், ஒன்று ஓப்பன் ஆகும், இன்னொன்று தேய்மானம் ஆயிரும். தட் மீன்ஸ் இன்டர்மிட்டண்ட்டாக காண்டக்ட் பண்ணும் ஓகேவா. ரெண்டு பால்ட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் ஓகேவா. ஸ்டாண்ட் டைப்னா ஸ்டாண்ட் டைப், பெட் டைப்னா பெட் டைப். நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப்பை மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர் டூல்ஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அலைன்மெண்ட் பண்ணுற டூல்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க, இல்லைன்னா ப்ரீசெட் டேம்பர் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. சரி, இப்போது பாருங்கள் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கியூட்டில் 12 volt பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல 12 volt பேட்டரி, இந்த இடத்துல வோல்ட் மீட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோடு, இந்த இடத்துல ஒரு லோடு L1 L2, load 1 load 2. இது வந்து ஒரு பல்ப்பு லோடு கொடுத்துருக்கேன், அது நமக்கு தெரிஞ்சது தான். பாருங்கள் இது தாங்க வேரியபிள் ரெசிஸ்டர் அல்லது ப்ரீசெட். இப்போது இது ஒரு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர், மூணு பொசிஷன் இருக்குது. என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, மூணு பொசிஷன் இருக்குது இருக்கா. இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கண்ட்ரோலாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், ஏ வந்து ஹாட் எண்டு, பி வந்து சென்டர் பாயிண்ட்டு, சிக்னல் அவுட், சி வந்து எப்பவுமே கூல்ட் எண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்படி இதில் ப்ரீசெட்டில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஓகேவா. பாருங்கள் இதுதான் டோட்டலாக ஒரு ரெசிஸ்டர். அப்போது இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் ஹை ரெசன்ஸ்னு பேர், இந்த இடத்துல ஜீரோ ரெசன்ஸ், இந்த இடத்துல ஆரம்பிக்க ஜீரோ ரெசன்ஸ். இதுதான் வேரியபிள், இதுதான் அவுட்புட்டு மாற்றி கொடுக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே. சேம் திங், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எல்இடி லோடு கொடுத்துருக்கேன், அல்லது இந்த இடத்துல ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன், எல்இடி விட்டுருங்க, இந்த பல்ப் எரியும். இப்போது இது வந்து 12 volt பல்ப், இது 12 volt பேட்டரி,
இந்த சர்க்கியூட்டில் இந்த பல்ப் எரியுமா எரியாதா அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய மதிப்பை பொறுத்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய மதிப்பை உதாரணமாக ஒரு 100K வச்சுக்குவோமே, 100K வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 100K இருக்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன், 100K சொல்லும்போது இந்த பல்போட பிளைட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும், ஏன் எரியாமல் கூட போயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம உடனே 0 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிடலாம், ஃபுல் பிரைட்டாக எரியும். ஏன்னா 12 வோல்ட் சப்ளை, 12 வோல்ட் லோடு கன்ஃபார்மாக எரியும். ஓகே, அப்போது இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல இருக்கிற வோல்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், கூட்டி குறைக்க முடியும். அதன் மூலிமா பல்போட பிரைட்டை கூட்டி குறைக்க முடியும். ஓகேவா, நான் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு காமிக்கிறேன் வோல்ட் எப்படி கூடி குறையுது, எப்படி என்னன்னு பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரீசெட்டை பற்றிய ஒரு தெளிவான ஒரு நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம நான் ஒரு லோடு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருந்தேன். ஓகேவா, இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த முழுமையான ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல வோல்ட் ட்ராப் ஆகி இந்த பல்பு எரியாமல் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண நகர்க்கும் போது என்னது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 மாறும்போது வோல்ட் அதிகமாக வரும். இந்த இடத்துல என்ன, உங்களுக்கு பல்ப் வந்து லோடு பிரைட்னஸாக இருக்கும். பல்ப்பு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு எல்இடி கொடுத்தாலும் சரி, இல்லை பேரலெல்லாம் அப்படியே ஒரு வோல்டா மீட்டர் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குண்டான ஒரு ப்ராக்டிக்கல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ப்ரீசெட் இருக்குது, ஒரு 4 LED லோடு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஓகேவா, ஒரு மீட்ரு வந்து லோடு கொடுத்துருக்கேன், வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இப்போ மல்டிமீட்டர் நான் ஒரு 20 வோல்ட் ரேஞ்சுக்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அதில் வோல்ட் எவ்வளோ காமிக்குது, 3.7 வோல்ட்டு காமிக்குது. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இது கொண்டு போகிற வோல்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு அலைன்மெண்ட் ஸ்கூட்டர் மூலிமா இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது, இந்த ப்ரீசெட் மூலிமா பாருங்கள் வோல்ட் கூடுதா, 7 வோல்ட் இல்லையா, பல்போட பிரைட்னஸ் கூடுது. ஓகே பாருங்கள், இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் பல்போட பிரைட்னஸ் குறையுது. அட் த சேம் டைம் வோல்ட் என்னாச்சும் 6.7 மாறுது. இந்த மறுபடி ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வோல்ட்டில் எல்இடியோட பல்ப் வந்து க்ளோ வந்து நல்லாயிருக்கு. ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வோல்ட்டை கூட்டி குறைக்கலாம். ஸோ இந்த ட்ரிம்மிங் பொட்டன்ஷியல் மீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த விதை இந்த வீடியோ மூலிமா தரவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸு. விருப்பம் மூலம் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ஆண் பெண் இருவரும் ஜாயின் பண்ணலாம், வயசு வித்தியாசம் இல்லை. வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, ஃபுல் டே கிளாஸ் இருக்குது, பார்ட் டைம் கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நடத்திட்டுருக்கோம். மேற்கொண்டு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்குன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.